வந்து சஷ்டியோட அது சூரசம்ஹாரம் இன்னைக்கு. நாளைக்கு வந்து திருக்கல்யாணம், இன்னைக்கு வந்து சூரசம்ஹாரம். அதுக்காக வந்து நான் வந்து உங்களெல்லாம் படித்து க்ளீன் பண்ணிட்டுருக்கேன். கொஞ்சம் பூஜை வேலைக்காக வந்து நான் எல்லாம் பண்ணிட்டுருக்கேன். நாங்கள் ஈவினிங் வந்து பூஜை பண்ணுறதுக்காக இன்னைக்கு வந்து சூரசம்ஹாரம் சொல்கிறதுனால வந்து நம்ம வந்து அதாவது நான்வெஜ் எதுவும் சாப்பிடல. ஒரு வாரமாக வந்து விரதம் தான் இருந்துகிட்ருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீடெல்லாம் க்ளீன் பண்ணி தொலைச்சிட்டு வந்து வீடெல்லாம் தொடச்சாச்சு. இப்போ வந்து நான் வந்து வாசலில் வந்து படிக்கோலம் போடுவேன். இன்றைக்கி வந்து சஷ்டின்றதுனால அந்த சூரசம்மரம்ன்றதால் நான் வந்து ஸ்டார் கோலம் மாதிரி போட போகிறேன். வந்து எந்த அளவு வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து பச்சரிசி மாவில் போடுறேன். எனக்கு வந்து ரொம்ப பெரிய கோலம் அதெல்லாம் தெரியாது. ஓரளவுக்கு தான் வந்து கோலம் போட தெரியும் எனக்கு. ஆனால் கொஞ்சம் வந்து இதுவாக போடுவேன். இப்போ வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் வந்து இதுவாக இருக்குது. மழை பெஞ்சிட்டே இருக்குது. இந்த மாதிரி சிம்பிளாக போட்டுடுறேன் நான். இந்த மாதிரி வந்து சும்மா டிசைன் மாதிரி போட்டுடலாம். இப்போ வந்து சுவாமி படத்துக்கிட்ட போடுறது வந்து பார்த்திங்கன்னா சரவண பவா வந்து எழுதிடலாம் இதுலேயே. இப்போ வெளியில் வந்து இது இப்போ வாசலில் போடுறதுனால வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து எழுத முடியாது. ஏன்னா நம்ம வந்து நடக்கிற வழியில் வந்து அந்த மாதிரி எழுதக்கூடாது. அதனால் பூஜை ரூமில் போடும்போது மாத்திரம் அந்த மாதிரி எழுதிடுவேன் நான். இந்த மாதிரி போட்டுட்டு நமக்கு ஏதாவது டிசைன் வேணும்னாலும் போட்டுக்கலாம். அப்படின்னா தாமரைப்பூ போட்டுக்கலாம். இந்த மாதிரி சின்னதாக தாமரைப்பூ போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி நோம்புக்கு அப்போ அரைச்சிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணது தான் இது. பச்சரிசி மாவு அதுதான் இப்போ மறுபடியும் எடுத்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி போட்டுக்கலாம் சின்னதாக. இப்போ வந்து ரெண்டு பக்கமும் வந்து நகல் விளக்கு மாதிரி போட்டுருவேன். நான் வந்து ஒரு 10 இயர்ஸ்லேருந்தே வந்து சஷ்டி கவசமெல்லாம் நான் அப்போலேருந்தே சொல்லி பழக்கம் எனக்கு. அதனால் வந்து இப்போலாம் வந்து நல்லா வந்து மனப்பாடமாக தெரியும். பார்க்காமே வந்து சொல்கிற அளவுக்கு தெரியும். அதனால் வந்து காலையில் வந்து சஷ்டி கவசம் படித்தாச்சு. அது மாதிரி வந்து கிருத்திகைக்கும் வந்து விரதம் இருப்பேன் நான். இப்போ ஈவினிங்கை வந்து சஷ்டி கவசம் படிக்கணும். இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஸ்டார் கோலம் வந்து உங்கள் மோஸ்ட்லி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி வந்து முருகருக்கு வந்து இந்த மாதிரி போடலாம். நீங்கள் நடு வீட்டில் அந்த மாதிரி எங்கேயாவது போடும்போது வந்து நான் சரவண பவன் வந்து நான் எழுதிடுவேன். இது வாசல்ன்றதுனால எழுதலை முன்னாடி சொன்ன மாதிரியே. இதான் இப்போ சிம்பிளாக நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி போட்டால் வந்து இதுவாகணும். நல்லா வந்து காஞ்ச உடனே வந்து உங்களுக்கு நல்லா வந்து அழகாக வந்து கோலம் வந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா சூரசம்ஹாரத்துக்காக வந்து நான் மார்னிங்லேருந்து பார்த்திங்கன்னா வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு கோலம்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து அதுக்கு நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு வந்து பூஜைக்காக வந்து நான் வந்து பொங்கல் வச்சுருக்கேன். வெண்பொங்கல் வைக்கிறேன். இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அழகுக்கு வந்து பச்சரிசி சேர்த்துருக்கேன். ஒரு அழகுக்கு வந்து பச்சை பருப்பு சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். நெய் வந்து கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இதில் நெய் எதுக்குன்னு கேட்டால் வந்து ஒட்டாமல் வந்து இருக்கும். அது கொஞ்சம் பிசு பிசுன்னு இல்லாமல் ஒட்டாமல் இருக்கும். அதுக்காக சேர்த்துருக்கேன். உப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து பெருங்காயம் சேர்த்துருக்கேன் நான். தண்ணி வந்து 1:3 கணக்கில் நான் வச்சுருக்கேன். அது உங்களுக்கு எப்படி ரைஸ் குக் ஆகுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ கல் உப்பு போட்டதுனால நான் வந்து கலந்துட்டுருக்கேன். இப்போ நான் வந்து விசில் வந்து நீங்கள் எப்படி குக் ஆகுமோ அந்த டைமுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. நான் வந்து விசில் கணக்கு வந்து நான் அதை பார்த்துப்பேன் நான். அதுக்கு இப்போ வந்து இது குக் பண்ணிடலாம். நான் வந்து கேரமலைஸ் வந்து இது கேசரி பண்ணியிருக்கேன். அது வந்து அடுத்த வீடியோவில் வரும் உங்களுக்கு. இந்த வெண்பொங்கல் ரெசிபி மாத்திரம் வந்து இதில் நான் காமிக்கிறேன். இப்போ வந்து நெய் சேர்த்ததுக்கப்புறமா வந்து நான் மிளகு தனியாக தாளிக்கும் போதும் போடுவேன். அப்புறம் குக் பண்ணும் போதும் வந்து கொஞ்சமாக வந்து மிளகு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி போடும்போது நல்லா வாசனையாகவும் இருக்கும். இதோடய எசன்ஸ்லாம் இறங்கி வந்து நல்லாவும் இருக்கும். டேஸ்ட் நல்லாவும் இருக்கும். இப்போ வந்து மிளகு சீரகம் போட்டுட்டேன். அதையும் வந்து நல்லா கலக்கிடலாம். இதை வந்து குக் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், பொங்கல் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. அந்த புகையினால் அந்த மாதிரி தெரியுது. இப்போ வந்து இங்கே வந்து ரீஃபைண்ட் ஆயிலும் நெய்யும் கலந்து வச்சுருக்கேன். வெறும் நெய் மாத்திரம் போட்டால் கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து மிளகு சேர்த்துக்கிறேன். மிளகு வந்து ஏற்கனவே வந்து நான் அதை குக் பண்ணும் போது போட்டிருக்கேன். அப்புறம் சீரகம் வந்து சேர்த்துக்கலாம்.
ரெண்ட வந்து நல்லா வடிக்கட்டும் இதுல வந்து பாத்தீங்கன்னா முந்திரி கட் பண்ணி வச்சிருக்கேன் அப்புறம் இஞ்சி வச்சிருக்கேன் கருவேப்பிலை வச்சிருக்கேன் இது மூணுமே வந்து ஒண்ணா வச்சிருக்கேன் அது வந்து வெடிச்சதுக்கு அப்புறமா இதெல்லாம் சேர்த்துக்கலாம் மிளகு வந்து நல்லா வந்து வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த முந்திரியும் இஞ்சி அப்புறம் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் नाइट वो पोल सापोल जैसे सोचा ना उड़े रोम हेविया ना वो टोस्टा मुंद्रिस करेक्टा पा करेक्टा नये सोल वो अब ना वो पिशल ना दालच मिग सीरकम आड पड़ी के पोल रेडी आई रेडी आदमी इतना षष्टि व्रतको षष्टिका वो सूर सामी वो मुगर को वो नैवेद्यम पड़पर इन केसरी पड़ी कैरमलिस् केसरी पड़ी अड़ वीडियो वो वीडियो पिछड़ी लाइक पड़ूंगे पड़ूंग सब्सक्राइब पड़ूंग बेल आइकॉन क्लिक पड़ूंग उमेंट सुलूंग थैंक यू।